சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு சேட்டலைட்டுக்கு வரலாம். இன்னைக்கு இஸ்ரோ ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை பூமியில இருந்து ஒரு 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் L1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நிறுத்த போறாங்க. பூமியில இருந்து சூரியன் 151 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ஆதித்யா L1 வந்து சூரியனோட மேல் பகுதியை ஆய்வு செய்ய போகுது. சோ 100ல் ஒரு பங்கு டிஸ்டன்ஸ் தான் இந்த சேட்டலைட் டிராவல் பண்ண போகுது. சோ இது வந்து மற்ற சேட்டலைட்ஸ் மாதிரி சுத்தி எல்லாம் வராதுங்க, ஸ்டெடியா நின்று சூரியனோட மேல் பகுதியை ஆய்வு செய்ய போகுது. ஆனா ஏன் இந்த L1 பாயிண்ட்டை சூஸ் பண்ணாங்க? சேட்டலைட் எப்படி அங்க அசையாம நிக்கும்? வான இயக்கவியல், செலஸ்டியல் மெக்கானிக்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட் அங்க நிறுத்த போறாங்க. அதாவது சூரியன் பூமி ரெண்டுமே வந்து வானவியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? சோ ரெண்டுத்துக்குமே அதோடைய ஈர்ப்பு சக்திகள் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஈர்ப்பு விசைக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு நிறுத்துறாங்க. சோ அந்த பாயிண்ட் தான் லக்ரேஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு சொல்றாங்க. பூமியில இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கிற நம்மளே சூரியனோட வெப்பத்தால உருகிட்டு இருக்கோம். அப்ப அந்த சேட்டலைட் உருகாதான்னு டவுட் வந்தா அதுக்கான ஆன்சர் இதுலயே நான் சொல்லிட்டேன், கண்டுபிடிங்க.